ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நாம் வந்து பார்த்துட்ருக்கிறது குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, அது சார்ந்த விஷயங்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எளிய தீர்வு அப்படிங்கிற சில விஷயங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு வெள்ளி என்று சொல்லப்படக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் ஈர்ப்பு விஷயங்களை நாம் செய்தோமானால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கிரகக்காரத்துவ விஷயங்கள் தான். பணம், பொருள், இன்பம், சுக்கிலம், கட்டில் மெத்தை, அப்புறமா காரு, பங்களா, ஆடை, அலங்காரம், ஆபரணங்கள், இது எல்லாமே சுக்கிரனில் தான் வரும். ஒரு கணவனுக்கு மனைவி சுக்கிரன். அதே போல் என்ன சொல்கிறது, காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த இத்தியாதி வகைகள் அனைத்துமே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்தோமானால் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். சுக்கிரன் என்றால் என்னென்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சுக்கிரனை ஈர்க்க தெரிந்த விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தார்களானால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மகாலட்சுமி தாயார் நம் உள்ளங்கையில் இருப்பதாக சொல்வதுண்டு. அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணுறாங்க, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் அப்படிங்கிற அந்த பெருமாளின் கால்களை பிடித்து விடுவது வழக்கம். அன்றைய காலகட்டத்தில் கணவனுக்கு மனைவி காலை பிடித்து விடுவது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி தான் நவநாகரிகமான விஷயங்களில் அதை வந்து ஏதோ வந்து மறந்து விட்டார்கள். சில பேர் தெரிந்தும் அதை செய்வது இல்லை. ஒருத்தர் காலை பிடிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு வந்து தப்பான ஒரு விஷயமாக சொல்லி அதை வந்து கொச்சைப்படுத்துவதற்குரிய விஷயமாக்கிவிட்டார்கள். பொதுவாகவே மகாலட்சுமி தாயார் பண்ணுவதை நீங்கள் அனைவரும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது, சுக்கிரனை ஈர்க்கக்கூடிய விஷயமாக அமையும். ஏன்னா வந்து நம்முடைய பாதமானது சனி, சனீஸ்வர பகவான். சுக்கிரனையும் சனியையும் சேர்க்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்தோமானால் நம் வாழ்க்கையில் பணம் பெருகும், பல்கி பெருகும். அப்போ மகாலட்சுமி தாயார் உள்ளங்கை அப்படின்னு அர்த்தம். கால் பாதங்கள் அது வந்து சனீஸ்வர பகவான். அப்போ நம்ம காலை அமுக்கி விட சுக்கிரன் சனி இணைவு சேர்கின்றது. இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் நம்ம எதுவும் செலவு செய்ய போகிறதில்லை. அப்போ நீங்கள் உங்களுடைய உறவு சார்ந்த நபர்களுக்கு கைகால்களை அமுக்கி விடுங்கள். அது ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மாற்றி மாற்றி அமுக்கிக்கோங்க. இது வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் இந்த கோல்டன் ரூலும் நம்ம வச்சுக்க தேவையில்லை. கணவன் வந்து மனைவிக்கு அமுக்கி விடட்டும், மனைவி வந்து கணவனுக்கு அமுக்கி விடட்டும். பணம் தேவைங்கிறது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது தானே. பெண்கள், நீங்கள் வந்து உங்களின் கணவனின் காலை அமுக்கி விட்டீர்களானால் நீங்கள் செல்வலட்சுமி, மகாலட்சுமி. அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுபிச்சம் நிலவக்கூடிய விஷயமாக அது வேலை செய்யும். அம்பாலே, மகாலட்சுமி தாயாரே இதை பண்ணும் பொழுது நாம் செய்யலாம் அல்லவா, அதில் எந்த ஈகோவும் வச்சக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் தங்கள் பதி பத்தினி என்று இருக்கக்கூடிய மனைவிக்கு, இல்லாளுக்கு தங்களுக்கு தாம்பத்திய சுகம் அளிக்கக்கூடிய, தங்களுக்கு ஆக்கி போடுறவங்க, தங்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு நாம் காலமைக்கு விடுவதால் எந்த குறையும் நமக்கு நேர்ந்து விடாது. எனவே இதை செய்யுங்கள், கண்டிப்பாக செல்வவளம் உங்கள் வீடு தேடி வரும், செல்வலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து வசிப்பாள். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம் நவம்பர் 1 திருச்சியில் கண்டக்ட் பண்ணுறோம், 10, 17, 24 சென்னையில் நடத்துகின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம், கட்டணம் உண்டு. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.